ஹாய் ஹலோ, வெரி குட் மார்னிங் ரிலாக்ஸ் ரேடியோ நேர்களே. நான் உங்கள் ஆரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் 360. ரிலாக்ஸ் ரேடியோட ப்ரீமியர் ஷோவில் உங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம தமிழ் திரைப்பட நடிகர் தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாள். ஸோ ரிலாக்ஸ் ரேடியோட சார்பாக விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தளபதி. இனியும் பல ஆண்டுகள் செம்மையாக வாழணும், நிறைய மூவிஸ் பண்ணணும், உங்களோட ரசிகர்களுக்கு எப்பயுமே திரையுள்ள வெறும் பெரிய ட்ரீட் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரிலாக்ஸ் ரேடியோ சார்பாக நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோங்க. நேற்றுக்கு தான் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அனைவரையும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து யோகா பண்ண சொன்னாருங்க. இந்த நியூஸ் தெரியாம நேற்றுக்கு காலையில பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு போனங்க. அங்க திடீர்னு பார்த்தா அமேசான் கார்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட காண்டாமிருகம் மாதிரி ஒரு ஒனிடா டிவி கொம்பு வச்சுட்டு ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு என்னமோ ஒன்னு பண்ணிட்டு இருந்துச்சுங்க. யாருடான்னு உத்து பார்த்தா எங்க தாத்தாங்க. நடுஹால உட்கார்ந்துட்டு ஆடியன்ஸே இல்லாத கிரவுண்ட்ல 1000 பேர் இருக்கிறதா நினைச்சு அந்த அரைகுறை யோகாவை கத்துக்கிட்டுங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் யோகா சொல்லி தரேன்னு நடுத்தரிலே எழுதிட்டாருங்க. சோ மக்களே, திங்கட்கிழமை காலையில ஒரே பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. வாரத்தோட முதல் நாள் நல்ல நாளா உற்சாகமான நாளா அமையட்டுங்க. மேலும் உங்களை உற்சாகப்படுத்த ஷோட முதல் சாங் மெர்சல் படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசையில, ஜிவி பிரகாஷ், நரேஷ் ஐயர், சரண் ஸ்ரீனிவாஸ், விஸ்வபிரசாத் குரல்ல, விவேக்கின் வரிகள்ல, இதோ உங்களுக்காக.
வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. கரெக்டா சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரணுங்களா? கிச்சனுக்குள்ள போய் மோந்து பாக்குற, என்னடா கரிவாசமே வரமாட்டேங்குது, நமக்கு ஏதாவது மூக்கு ஏதாவது அடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரிய கிரகணம் வருதுன்னு சொல்லி டோட்டல் ஞாயிற்றுக்கிழமையோட லஞ்ச் மெனுவே மாத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, சோயாபீன்ஸ் காலிஃபிளவர் குழம்பு தாங்க. சரி, நம்ம வீட்டில் தான் இந்த கதை, அடுத்த வீட்டிலாச்சும் என்ன ஸ்பெஷல்னு வெளியில வந்து பக்கத்துட்டு அண்ணா கிட்ட கேட்கறேன். அண்ணா, உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டா அவர், அதை விட பாவங்க, எங்க வீட்டில் கிராணம் முடிகிற வரைக்கும் சோரே கிடையாது தம்பின்னு சொல்லிட்டாங்க, குளிச்சுட்டு சாயங்காலம் தான் சாப்பிடணும் சொல்லிட்டாங்க தம்பின்னு சொல்றாருங்க. என்ன ஒரு கொடுமை சார்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பக்கத்துல இருக்க கோழி இந்நேரம் சிக்கன் பிரியாணி ஆயிருக்கணுங்க, டிக்டாக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க ரிலாக்ஸ் ரேடியோவோடு. தடம் படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில், மதன் கார்க்கின் வருகையில், அருண்ராஜாவோட இசையில இதோ இந்த பாடல் உங்களுக்காக. மையல் காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க
தான், இது வந்து பாலைவன வெட்டுக்கிளிகள் கிடையாது. ஸோ அதனால நீங்க தயவு செஞ்சு இதை பத்தி நீங்க பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் வந்து சுமார் 150 கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணும் அப்படிங்கறத ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு அப்படியே ஏமன் போய், ஈரான் போய், சோமாலியா போய், பாகிஸ்தான் வந்து கடைசியா இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுங்க. எங்க வெட்டுக்கிளி தம்பி, டேக் டைவர்ஷன் எடுத்து கொஞ்சம் வேற கண்ட்ரிக்காச்சும் போயிருக்கலாமேப்பா, மொத்த பிரச்சனையும் ஒட்டுக்காவா வரணும், என்ன யோசிக்கிறீங்க? 2020 ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த ஜோசியக்காரங்களை தானே தேடிட்டு இருக்கிறீங்க, நானும் அவங்கள தாங்க தேடிட்டு இருக்கிறேன். சுதந்திரமா சுத்தி எவ்வளவு நாள் ஆச்சு, சுதந்திரமா சுத்தணும்னா இப்படி சுத்தணுங்க. 96 படத்துல இருந்து பிரதீப் குமாரோட குரல்ல, கார்த்திகோட வரிகள்ல, கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல அழகான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. Yeah.
எல்லாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் 360. நான் உங்கள் ஆர். இந்த கொரோனா பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகளுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வாரிய தலைமை நிர்வாக அதிகாரி நிக் ஹாக்லே என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 ஓவர் மேட்ச் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து ஆஸ்திரேலியா அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரைக்கும் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அப்படி நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா 15 நாட்டை சேர்ந்த வீரர்களும் அனுமதிக்கப்பட்டால் 15 நாட்டை சேர்ந்த ரசிகர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க சார், இன்டர்நேஷனல் ஃபிளைட் உடனே ரசிகர்களே, எதுக்கோ நீங்க ஒரு பெரிய கப்பல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க அப்படியே கடல் வழியா பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. எங்க சார் இனி ஒரு லாக்டவுன் போட்டா அப்புறம் பேப்பர் கப்பல் செஞ்சு மலையில விட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கு மாட்டிருக்கு. சர்க்கார் படத்துல இருந்து ஏ ரஹ்மானோட இசையில இது ஒரு அழகான பாடல் உங்களுக்காக. Right, 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 right,
சர்க்கார் படத்திலிருந்து முகேஷ் சௌகான் குரல்ல விவேக்கோட வரிகள்ல அழகான ஒரு பாடலை தொடர்ந்து ரிலாக்ஸ் 360ல இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களாரா ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியால. இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மூவில கைக்குள்ள போட்ட கௌதம் மேனன் மின்னலேங்கிற படத்துல வசீகரான ஒரு பாட்டை போட்டு காதல் ஜோடியில வளர்த்து விட்டாருங்க. அதை தொடர்ந்து காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணமாயிரம், வெண்ணை தாண்டி வருவாயா, நீதான என் பொன் வசனம் அப்படிங்கிற நிறைய ஹிட் மூவிஸை கொடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே லவ் மேரேஜ்ல வந்து உட்கார்ந்ததுக்கு இவரோட படங்களும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனனோட குரலுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த டேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு ட்ரீட்டா இருக்கிற மாதிரி ரீசெண்டா ரிலீஸ் ஆன கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் டிரான்ஸ்போர்ட் படங்கள்ல நடிச்சு அசத்திருக்காரு. இப்ப அதை தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் கூட வந்து சேர்ந்து வெப் தொடர்ல ஒர்க் பண்ண போறதா நிறைய தகவல் வெளியே வந்துருந்துச்சு. இதுல முன்னணி கதாபாத்திரமா வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் நடிக்க போறாரு. திருடன் போலீஸ் கதை மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடாரி படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த தொடருக்கு வந்து மதக்கம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கௌதம் மேனன் சார். தொடர்ந்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பேட்ட படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில தனுஷோட வரிகள்ல ஒரு இனிமையான பாடல் மக்கள் உங்களுக்காக. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும். மீண்டும் முதல் பருவம், கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. ஹே, இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க, அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. இதுக்கு மேல் ஒன்று கேட்காதீங்க ப்ளீஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கேன். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. கரெக்டு தான், கடந்து போகிறது தானே வாழ்க்கை. வாழ்க்கையே வாழத்தானே, வாயன் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோர்ப்போமா. சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோல் தானே, தனி மரம் நானடி, தோட்டமாய் நீ அடி. வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முள்ளையே, போகும் வரை போகலாம் என்ன பிழையே. ஊரே நம்மை பார்ப்பது போல ஏதோ பிம்பம் தோன்றுது மானே. கால்கள் தரையில் கோலம் போட மெல்ல தொடுதே காதலே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. ஹே, துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும். மீண்டும் முதல் பருவம். காளி சார், யார்கிட்ட போடா. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. என்ன காளி சார், தலைவலியெல்லாம் சரியா போச்சா? ஏ பாம்பு 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 பாப்பா புரிஞ்சுக்கா. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியால ரிலாக்ஸ் 360 கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிக்கொண்டிருக்கோம். நான் உங்கள் ஆர்ஆர். இப்போ எல்லாத்துக்குமே தெரியுங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் லடாக் எல்லை பகுதியில் பிரச்சனை போயிட்டு இருக்குன்ட்டு சில இந்திய ராணுவ வீரர்கள் வந்து தாக்குதலை காயமடைந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க.
இந்நிலையில் சீனாவோட எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் சமாளிக்க இந்திய படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்க இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரியோட ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதா தகவல் வெளியே வந்திருக்கு. சீன படைகளோட நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிக்க ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. கிழக்கு லடாக் எல்லையில சீனா தவறான செயலை செஞ்சாங்கன்னா சரியான பதிலடி தரதுக்கு இந்திய படைகள் ரெடியா இருக்கிறதா செய்திகள் வெளியே வந்திருக்கு. லடாக் பகுதியில நாட்டுக்காகவும் நாட்டு மக்களை காப்பாற்றுக்கவும் போராடி கொண்டிருக்கிற இந்திய ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் ஆதரவுகளையும் மக்களாக நாம் கொடுக்க வேண்டும். இணைந்திருங்க ரிலாக்ஸ் ரேடியோடு. இது ரிலாக்ஸ் 360. ஒழிக்க போகும் பாடல் ஓமே கடவுளே படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸின் இசையில், ஸ்ரீராமின் குரலில், கோசேசா வரிகளில். இதோ உங்களுக்காக. Yeah. Okay, let's go. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாயின்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அணையை இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை? காலம் கை கூடினால் கதை போமா, கதை போமா, கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா, கதை போமா, காலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதை கதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன். உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே. கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா, கதை போமா, கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். என்ன தூங்குடா, கல்ல சீக்கிரம் எழுந்துக்கணும். அழகான பாடலை தொடர்ந்து ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியால ரிலாக்ஸ் 360 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஆர். நாடு முழுவதும் கொரோனா பிரச்சனை தாங்க. உலக நாடுகள் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆப்பிள் கம்பெனி கூட இப்போ 11 நிறுவனங்களை வந்து இப்போ தற்காலிகமாக மூடி வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாலும், லேப்டாப் வாங்கினாலும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் கூட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து வீட்லேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும் லேப்டாப்போட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகட்டும் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஆகட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. ஏன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா கூட ஸ்பேர் பார்ட்ஸஸ் வந்து சில டிவைஸ்களுக்கு ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, தேவையில்லாத செலவுகளை இந்த டைமில் வச்சுக்காதீங்க. தொடர்ந்து கேட்போம் மகா கல்யாணம் படத்திலேருந்து ஸ்வேதா மோகன் நரேஷ் ஐயர் குரலில் தரண்குமார் இசையில் இதோ உங்களுக்காக. விருப்பம் பாதி தயக்கம் பாதியில் கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அலைகள் அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போல இருமனம் கொண்டு தவித்ததில்லை அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவில் ரிலாக்ஸ் 360 ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஷோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ரிலாக்ஸ் ரேடியோ ஷோவில் இனியும் நிறைய ப்ரீமியர் ஷோஸ் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். மதியானம் 1 to 2 பார்த்தீங்கன்னா ஆர்ஜே சுஜாதா அவர்கள் ரிலாக்ஸ் மேட்னி உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறாங்க. அதை தொடர்ந்து ஈவினிங் 7:00 வந்து டில் 11:00 வரைக்கும் தொடர்ந்து 4 ஷோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஈவினிங் 7 to 8 வந்து ஆர்ஜே ரதி அவர்கள் ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி அவர்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குவாங்க. அதை தொடர்ந்து ஆர்ஜே ராஜேந்திரன் தேன் சிந்திதே ராகம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்ஜே ஆனந்த் ரிலாக்ஸ் காதல் தொகுத்து வழங்க போகிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்ஜே ராஜேந்திரன்
காவிய காணங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ நிறைய ப்ரீமியர் ஷோஸ் இனி நீங்க ரெகுலரா கேட்க போறீங்க. ஸோ உங்களோட முழு ஆதரவுகள் வந்து எங்களோட ரிலாக்ஸ் ரேடியோக்கு தேவைப்படுது. ஸோ இறுதியா ஒரு பாடல் நம்ம கேட்டுருவோம். இதோட விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நான் உங்கள் ஆர்ஆர். ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில, சியோன் ராடான் பத்மலதாவோட குரல்ல, விவேக்கின் வரிகளில் இறுதியான பாடல் உங்களுக்காக. அடியே அழகே, ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத. வலியே வலியே, ஏன் ஒளியே ஒளியே, நான் ஒண்ணும் பூதமில்ல தூரம் ஓடாத. காதோட நீ அறிச்ச It's okay. Hey, I don't want to talk to you. Hey, it's my dad. I'm sorry. Adiye alage, yen alage adiye, pesama nooru noora kooru podada. Valiye valiye, ஒளியே ஒளியே, நான் ஒண்ணும் பூதமில்ல தூரம் ஓடாத. காதல்
எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல.